தனி வினை. இங்கே பாருங்கள், தனி வினைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. படி, படியுங்கள், படிக்கிறார்கள். இந்த சொற்களை நல்லா கவனித்து பாருங்கள். இதில் படி அப்படின்ற வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படியுங்கள், படிக்கிறார்கள். படி அப்படின்ற வினையடியும் சில ஒட்டுகளும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. படி என்னும் வினையடி பகாபதம் ஆகும். பகாபதம் அப்படின்னா என்ன? பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராததும் தான் பகாபதம். அப்போ பகுபதம் அப்படின்னா என்ன? பகுக்கக்கூடியது, பிரிக்கக்கூடியது, பிரித்தால் பொருள் தரக்கூடியது. அதுக்கு பேர் தான் பகுபதம் எனப்படும். அப்போது இந்த படி அப்படின்ற வினையடி வந்து பார்த்திங்கன்னா பகாபதம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிரிக்க முடியாது, அப்படியே நீங்கள் பிரிச்சிங்கனாலும் இது பொருள் தராது, அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் பகாபதம். நீங்கள் வேணா படிக்கிறார்கள் அப்படிங்கிறத பிரித்து பாருங்களேன். படி கிறார்கள், படி கூட்டல் கிறார்கள் அப்படின்னு பிரிக்கலாம். படிக்கு பொருள் தருது, ஆனால் கிறார்களுக்கு ஏதாவது பொருள் தருதா? பொருள் தரல. அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது, அப்படியே நீங்கள் பிரித்தாலும் பொருள் தராது. அதுக்கு பேர் தான் பகாபதம். படி அப்படின்ற வினையடி வந்து பார்த்தீங்கன்னா பகாபதம் ஆகும். இதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இந்த மாதிரி தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தான் தனி வினை அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை டேஸ் என்பார். அப்படின்னா தனி வினை என்பார். ஏன் இதை வந்து தனி வினையடி அப்படின்னு சொல்கிறோம்? இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிரிக்க முடியாது, பிரிக்க முடியலை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனி வினை. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தான் தனி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க.